தொகுதி எப்படி இருக்கு? ஒரு ரவுண்ட் வந்திருப்பீங்க, எப்படி இருக்கு தொகுதி? என் தொகுதி எப்படி இருக்கும்? கலகலப்பா இருக்கும். கடந்த 5 ஆண்டுகள் அமைச்சரோட தொகுதி, நீங்க சொல்றது பார்த்தா அமைச்சர் எதுவுமே செய்யல அப்படிங்கறத உங்களோட பதிலா இருக்கா? எங்க கண்ணுக்கு ஒன்னும் தெரியல, சோ அதுக்கு அவர் தான் பதில் சொல்லணும். ₹1500 ₹1000 அறிவிச்சிருக்காங்க, நீங்க அதுக்கு முன்னாடி ₹5000 அறிவிச்சிருந்தீங்க. வாஷிங் மிஷின் நாங்க வந்து உங்களுக்கு பொருளாவோ பணமாவோ எதுவுமே கொடுக்க மாட்டோம். டிவியோ ஃப்ரிட்ஜோ கொடுத்து உங்களுக்கு ஏமாத்தணும். அகைன் இட்ஸ் அன் எலக்ட்ரானிக்கல் வேஸ்ட். எத்தனை வருஷம் அது ஓட போகுது? மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டியது கவர்மெண்டோட பொறுப்பு, அதை செய்யறோம் சொல்றோம். பணபலம் ஆள் பலம் எல்லாம் நிறைய இருக்காங்க, இப்போ அவங்களெல்லாம் வந்து எப்படி எதிர்த்து நீங்கள் வேலை செஞ்சு ஒர்க் பண்ண போறீங்க? இதை பெரிய கட்சி பணபலம் ஆள் பலம்ன்றதை தாண்டி இது வரைக்கும் ஒன்றும் செய்யாதவங்க ஏதாவது செய்வாங்களான்னு எதிர்பார்க்குற மக்கள் இப்படி தான் நான் பார்க்குறேன். ஸோ டெஃபினட்டாக வின்னிங் பாசிபிலிட்டி இருக்கு. விகட நேர்களுக்கு வணக்கம். நம்ம வந்து சென்னையில் இருக்கக்கூடிய மதுரவாயல் தொகுதியில் இருக்கோம். மக்கள் நீதி மையத்தின் சார்பாக வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச பத்மபிரியா தான் வந்து வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்காங்க. குறிப்பாக இந்த தொகுதியில் ஒரே பெண் வேட்பாளர் வந்து அவங்க தான், அவங்க வந்து நம்ம கூட இருக்காங்க. பல்வேறு கேள்விகள் அவங்ககிட்ட நம்ம முன்னோக்கி இருக்கோம், வாங்க பேசுவோம். வணக்கம் மேடம். வணக்கம். தொகுதி எப்படி இருக்குது? ஒரு ரவுண்ட் வந்திருப்பீங்க, எப்படி இருக்குது தொகுதி? என் தொகுதி எப்படி இருக்கும்? கலகலப்பாக இருக்கும். இல்லை, எந்த அளவுக்கு சாதகமாக இருக்குது தொகுதி? மக்கள் என் கூட ரொம்ப ஈஸியாகவே கனெக்ட் பண்ணிக்கிறாங்க, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அண்ட் மாற்றம் வேணும் அப்படின்னு எல்லார் வாயிலேருந்து ஒரு வார்த்தை வருது, போதும் இங்கே பண்ணதெல்லாம், ஒரு சேஞ்ச் வேணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து மதுரவாயல் தொகுதியிலே பிறந்து வளர்ந்துருக்கீங்க, இந்த தொகுதியோட முக்கியமான பிரச்சனைகள் என்ன, எதை சொல்லி மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க போகிறீங்க? மதுரவாயல் தொகுதின்னு ஸ்பெசிஃபிக்காக இல்லாமல் தமிழ்நாடு ஃபுல்லாகவே இருக்க ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா குப்பை. குப்பை பராமரிப்பு இங்கே எதுவுமே கிடையாது. ஸோ அதுதான் வந்து இங்கே கூடிய ஹெல்த் வெல்த் எல்லா ப்ராப்ளத்துக்கும் பேஸான விஷயம். ஸோ மதுரவாயல் அப்படின்னா அழகிய வாசல், நான் இதை எல்லா இடத்துலையும் சொல்லுவேன், பட் அந்த பேருக்கேற்ற மாதிரியான அழகிய விஷயங்கள் இங்கே இல்லை. ஸோ குப்பைகள் தான் இங்கே மேஜர் இஷ்யூ. அதை தாண்டி வந்துச்சு அப்படி பார்த்தா சீவேஜ் லைன் இங்கே ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதில்லை. ஸோ தண்ணி அப்படின்றது ரெண்டு விஷயமா பிரிக்கலாம். ஒன்று சீவேஜ் லைன் அந்த ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் கிடையாது, ரெண்டாவது வந்து குடி தண்ணியிலே வந்து நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்குது. இன் ஸ்பெசிஃபிக் நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் அசோசியேஷன்ஸ்லாம் நிறைய ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. எல்லாம் நினைக்கிறாங்க பாஷ் மோட்டில் இருக்காங்கன்னா, அவங்களுக்குமே வந்து தண்ணி வந்து ஆரஞ்சு கலரில் தான் வருது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய சாதா மக்களோட நிலைமையெல்லாம் யோசிச்சு பாருங்க. ஸோ குடி தண்ணி பிரச்சனை. மூணாவது வேலைவாய்ப்பு. ஜியாகிரபிக்கலி இது ரொம்ப பெரிய ஒரு லொக்கேஷன், ஒரு ஏரியா. அதுவும் இல்லாமல் மக்கள் தொகையிலுமே வந்து 4.75 லட்சம்ன்றது ஈஸி கிடையாது. ஆனால் இங்கே தேவைகளும் ஜாஸ்தியாக இருக்குது, பட் இதுக்கு ஏற்ற வேலைவாய்ப்பு இங்கே கிடைக்கிறதே இல்லை. ஸோ இது மூணும் ரொம்ப பேசிக்காக நான் பார்க்குற. ஆமாம், குறிப்பாக வந்து இது வந்து அமைச்சரோட தொகுதி, கடந்த 5 ஆண்டுகள் அமைச்சரோட தொகுதி, நீங்கள் சொல்கிறது பார்த்தா அமைச்சர் எதுவுமே செய்யலை அப்படிங்கிறத உங்களோட பதிலாக இருக்கா? ஓட்டு கேட்குற அன்னைக்கு தவிர்த்து நான் அவரை என்றைக்குமே பர்சனலாக பார்த்தல. நான் இல்லை, என்னை மாதிரி நிறைய பேர் பார்த்ததே கிடையாது. அவர் ஏதாவது பண்ணியிருந்தால் டெஃபினட்டாக இங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளர்ந்துருக்கணும் இல்லை? எங்கள் கண்ணுக்கு ஒன்றும் தெரியல. ஸோ அதுக்கு அவர் தான் பதில் சொல்லணும். இப்போ நாடாளுமன்ற தேர்தல் நடந்துச்சு, அப்போ அந்த டைம் கூட வரலையா, அந்த டைம் போட்டு ஓட்டு கேட்க வரலையா, இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இதுவரைக்குமே அவர் பண்ணலன்ட்டு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க? குற்றச்சாட்டு வைக்கலை, அதை ப்ராப்பராக பண்ணியிருந்தால் இங்கே எங்களுக்கு நிறையா விஷயம் கிடச்சிருந்துருக்குமே, அது ஏன் கிடைக்கலன்னு தான் கேட்குறோம். அண்ட் அவர் வரலன்னா இல்லை, டெஃபினட்டாக எல்லாருமே வருவாங்க லாஸ்ட் மினிட்ல, ஹாய் பாயின்னு தூரத்தில் வண்டியிலேருந்து கை காட்டுறதுக்கு வருவாங்க. தொகுதியில் பிரச்சனையை கேட்டு சால்வ் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால் சால்வ் அப்படின்ற பண்ணலன்றத ஸ்ட்ராங்காக சொல்லுவோம். இல்லை, இப்போ அமைச்சர் தொகுதிங்கும் போது அவர் அமைச்சராக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு இருக்கார், குறிப்பாக அவரோட தொகுதியை வந்து சரியாக வச்சிருப்பார்ல, பட் நீங்கள் வந்து வைக்கலை அப்படிங்கிற ரீதியில் தான் வந்து உங்களோட பதில் இருக்குது. நான் எங்கேயுமே வைக்கலை, அவர் செய்யலை அப்படின்னு சொல்லலை. அப்படி செஞ்சுருந்தா இது இன்னும் நல்லா இருக்குமே, நல்லா இல்லையேன்றது தான் குறிப்பிட்டு காட்டுறோம். ஒரே பெண் வேட்பாளராக இருக்கீங்க, அது எந்த அளவுக்கு உங்களுக்கு பலம் நினைக்கிறீங்க? இது பலோன்றதை விட பெண்கள் இப்போ அரசியலுக்கு வர்றது வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். நான்ன்றதில் இங்கே யார் இருந்திருந்தாலும் இதை சொல்லியிருந்திருப்பேன். அது ஒரு யங்ஸ்டர் பட்டதாரி பெண் உள்ள வர்றதும், நான் பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட்லேருந்து அரசியலுக்கு ஒருத்தங்க வர்றதும் வந்து இப்போ நம்ம ஓட் கேட்க போகும்போது அவங்க கேட்பாங்க, நீ என்னம்மா என்ன பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது நம்ம சொல்லும்போதே அவங்க ஆச்சரியப்படுறாங்க, ஓ இப்படியெல்லாம் வருவாங்களா அப்படின்னு. ஸோ அந்த ஒரு சேஞ்ச் வந்து மக்கள் நீதி மையமில் இருக்குது. ஸோ அதை ரெப்ரசென்ட் பண்ணி நான் வர்றது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். குறிப்பாக வந்து ₹1500 அறிவிச்சிருக்காங்க, நீங்கள் அதுக்கு முன்னாடி ₹5000 அறிவிச்சிருந்தீங்க வாஷிங் மிஷின். இப்போ இதெல்லாமே வந்து மக்களை கவரமாக இருக்குல்ல, இதை மீறி நீங்கள் என்ன சொல்லி வாக்களிக்க போகிறீங்க? இல்லத்தரசிகளுக்கு ஊதியம் தான் சொன்னோம், 500 ரூபா தருவோம், 1000 ரூபா தருவோம், 1500 தருவோம்.
ஆ அப்படி நாங்க சொல்லவே இல்ல. எங்களோட இதுல என்னன்னா நாங்க எங்களோட manifestoல ரொம்ப கிளியரா இருக்கும். நாங்க வந்து உங்களுக்கு பொருளாவோ பணமாவோ எதுமே கொடுக்க மாட்டோம். மக்களுடைய வாழ்வாதாரத்தை அவங்களோட சோஷியல் பேக்ரவுண்ட இன்கிரீஸ் பண்றதுக்கு எகனாமிக்கல் பேக்ரவுண்ட இன்கிரீஸ் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன செய்யணுமோ அத கவர்மெண்ட் என்ன செய்யணுமோ அத நாங்க செஞ்சு தருவோம். அதல இருந்து நீங்களே பணம் சம்பாரிப்பீங்க, நீங்களே வாங்கிக்கோங்க. நாங்க ஏன் வந்து உங்களுக்கு வாஷிங் மெஷினோ டிவியோ ஃப்ரிட்ஜோ கொடுத்து உங்களுக்கு ஏமாத்துறோம்? அகைன் இட்ஸ் an எலக்ட்ரானிக்கல் வேஸ்ட். எத்தனை வருஷம் அது ஓட போகுது? மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டியது கவர்மெண்டோட பொறுப்பு. அத செய்றோம் சொல்றோம். கடந்த ஒரு 6-8 மாதத்துக்கு முன்னாடி தான் நீங்கள் வந்து பிரபலமானீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். சோஷியல் மீடியாங்கிறது ஒரு வேறு பிளாட்ஃபார்ம், கிரவுண்ட் லெவலுங்கிறது வந்து வேறு பிளாட்ஃபார்ம். ரெண்டுக்கும் என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க? 6-8 மாதம் பிரபலம்னு கிடையாது. முன்னாடியும் வந்து என்னோடய வீடியோஸ் வந்து நிறைய வைரல் ஆயிருக்கு. ஆஸ்ட் அட்டாக் ஆகட்டும், நாப்கின் அவேர்னஸ், ஸ்டாஸ் மாஸ்க், ஸோ மெனி அதர் திங்ஸ். அதிகமாக வந்தது அந்த இதுதான், ஏஐயோட ஐயா அது ப்ராப்ளம் ஆச்சு. ஏன்னா காரணம் அது மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கும் அப்படின்ற பயத்தில். இது நம்ம எந்த துறையிலேருந்து வர்றோம் அப்படின்னு முக்கியம் இல்லை. பிகாஸ் நான் வந்து அறிவியல் துறை ஆராய்ச்சியிலேருந்து தான் நான் வந்திருக்கேன். ஸோ நான் சயின்ஸ் பேக்ரவுண்டு, ஆனால் எடுத்த உடனே வந்து நான் ஒரு பியூட்டிஷியன் யூடியூபர் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து கிராஸ் செக் பண்ணுறதே கிடையாது. நம்ம எங்கேருந்து வந்திருந்தால் என்ன, நம்மளோட நோக்கம் சரியாக இருந்தால் போதும். ஸோ அந்த பட்சத்தில் சோஷியல் மீடியா இல்லை கிரவுண்ட் ரியாலிட்டி அப்படிலாம் பார்க்காம என்னோடய நோக்கம் கரெக்டாக இருக்குது, நான் அதை நோக்கி பயணிச்சிட்ருக்கேன். சமீபத்தில் நீங்கள் கொடுத்த பேட்டி ஒரு வைரல் கூட சொல்லலாம். நீங்கள் முன்னாடியும் வைரல் ஆனீங்க, இப்போவும் வைரலாக இருக்கீங்க. இடஒதுக்கீடு விஷயம் அது இன்னுமே வந்து புரிதல் இல்லை அப்படின்ட்டு உங்கள் மேலே குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது. அது வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதுக்கான பதில்கள் வந்து சில இடங்களில் சொல்லியிருக்கீங்க. அதில் தெளிவு இப்போ கிடச்சிருக்கா உங்களுக்கு? எனக்கு எப்பயுமே தெளிவு இருக்குது. ஆனால் பிரச்சனை என்னென்னா அந்த பேட்டி வந்து மிஸ் அண்டர்ஸ்டுட் ஆயிருக்கு, மிஸ்கன்செப்ஷன் ஆயிருக்கு. வெரி சிம்பிள் பாயிண்ட் இஸ் ஐ and not the party, we are not against reservation. அது ரொம்ப சிம்பிளாக சொல்லிக்கிறேன். அண்ட் அடிமட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு எல்லாரையும் சமமாக மாற்றணும் அப்படிங்கிறதான் எங்களோட எல்லா மேனிஃபெஸ்டோவோட பேசிக்கான ஒரு விஷயம், அவ்வளோதான். இங்கே இருக்கக்கூடிய அந்த முக்கிய வேட்பாளர்கள்லாம் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு, அவங்கள பார்த்து நீங்கள் ஓட்டு கேட்கறது அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சா? வேட்பாளர்களை பார்த்து நான் ஓட்டு கேட்கணும், வேட்பாளர்களை பார்த்து நான் ஓட்டு கேட்கல. பட் தென் என் கண்ணில் யாரெல்லாம் படுறாங்களோ அவங்க எந்த கட்சியை சார்ந்தவங்கன்னு பார்க்காம எல்லாருக்கிட்டையும் மாற்றத்துக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்றது நான் கேட்குறேன். ஓட்டு கேட்கறது நம்மளோட உரிமை, போடுறது அவங்களோட கடமை. ஸோ அவங்க முடிவு பண்ணிட்டோம். மக்கள் நீதி மையம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருடத்துக்கு மேலே ஆச்சு. தொடர்ச்சியாக ஒர்க் பண்ணிட்டுருக்கவங்கள தாண்டி சமீப காலமாக ஃபேமஸான ஆட்களுக்கு சீட்டு கொடுக்குறாங்க அப்படின்ட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது எல்லா இடங்களிலுமே. சமீபத்தில் திருப்பூரில் ஒருத்தவங்க வந்து புதுசாக கட்சியில் சேர்ந்தாங்க, இப்போ அவங்க வேட்பாளர். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்க கட்சியில். அதை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறீங்க? பிரச்சனையால எங்கள் கட்சியில் ஒன்றுமே கிடையாது. தே ஆர் ஹாப்பி வித் இட் பிகாஸ் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக தான் இருக்காங்க உள்ளுக்குள்ள இருக்கும். இது புதுசு பழசு அப்படிங்கிறத தாண்டி அந்தந்த தொகுதிக்கு யார் சரியான ஆள் அப்படிங்கிறத வந்து ப்ராப்பர் இன்டர்வியூ வச்சு ஒரு பேனல் தான் டிசைட் பண்ணுறாங்க. ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஓல்ட் நியூ, இட்ஸ் லைக் யார் ஆப்டான ஒரு கேண்டிடேட், அவ்வளோதான். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் இந்த தொகுதியில் 73,000 பக்கம் வாங்கியிருந்தீங்க ஒட்டுமொத்தமாக. ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் மக்கள் நீதியுமே வாங்கியிருந்துச்சு. ஸோ இந்த தொகுதியில் எவ்வளோ ஓட்டுகள் வாங்கணுன்ற ஒரு டார்கெட் வச்சிருக்கீங்க, வாங்கி வெற்றி பெறணும்னு டார்கெட் வச்சிருக்கீங்க? டார்கெட் வந்து இத்தனை பர்சன்டேஜ் வாங்கணும்னு இல்லை, அத்தனை மக்களை நாங்கள் போய் ரீச் பண்ணணும். மக்கள் வந்து எங்களை பார்த்து சூஸ் பண்ணால் போதும். இவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்து நாங்கள் வின் பண்ணணும் அப்படி இல்லை, கண்டிப்பாக வின் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. பர்சன்டேஜ் வந்து வி டிண்ட் செட், இட்ஸ் அப் டு பீப்புள். 2 பிரதான கட்சிகள் வந்து பல வந்து பணபலம் ஆள் பலமெல்லாம் நிறையா இருக்காங்க. இப்போ அவங்களெல்லாம் வந்து எப்படி எதிர்த்து நீங்கள் வேலை செஞ்சு ஒர்க் பண்ண போகிறீங்க? இதை பெரிய கட்சி பணபலம் ஆள் பலம்ன்றதை தாண்டி இது வரைக்கும் ஒன்றும் செய்யாதவங்க ஏதாவது செய்வாங்களான்னு எதிர்பார்க்குற மக்கள் இப்படி தான் நான் பார்க்குறேன். ஸோ டெஃபினட்டாக வின்னிங் பாசிபிலிட்டி இருக்குது. காட்டுப்புள்ளி துறைமுகம் பற்றி பேசியிருந்தீங்க, அதை எதிர்த்து தான் நான் வந்து போட்டிடுறேன்னு சொல்லி சீமான் துவச்சிய பேட்டிகளை சொல்கிறார். அதை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் தான் வந்து ஒரு எக்ஸ்பிளைனராக விஷயங்களை சொல்லியிருந்தீங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? யார் வந்தாலும் என்ன, நல்லது நடந்தால் சரி, மக்களுக்கு அந்த விஷயத்தில் சொல்யூஷன் கிடச்சா போதும். அது திரு கமல்ஹாசனாக இருந்தா என்ன, திரு சீமானாக இருந்தா என்ன, அங்கே இருக்கிற மக்களுக்கு நல்லது நடக்கணும், அவ்வளோதான். சில கட்சி தலைவர்கள் பேர் சொல்கிறேன், அவங்கள பற்றின அவங்களோட புரிதல உள்ள ஒன்லைன் வேர்டு மட்டும் சொல்லுங்கள், அது ஓகேவாக இருக்கும். நாம் தமிழர் சீமான், அவர் பேச்சு ரொம்ப பிடிக்கும். ஸ்டாலின், அவர் இப்போ போட்ட சாங் ரொம்ப பிடிக்கும். எடப்பாடி பழனிசாமி, அவர் சிரிப்பு வித்தியாசமாக இருக்குது. கமலஹாசன், அவரோட நேர்மை ரொம்ப பிடிக்கும். டிடிவி தினகரன், இன்னும் கூட நல்லா முயற்சி பண்ணலாம். ஓபிஎஸ், இன்னும் ஸ்ட்ராங்காக ஒரு வாய்ஸ் ரேஸ் பண்ணும். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா, அயன் லேடி, வாட் எல்ஸ், ஷீஸ் அன் இன்ஸ்பிரேஷன். கலைஞர் கருணாநிதி, தமிழ், வேற என்ன? விகடன் மூலமாக நீங்கள் உங்களுடைய தொகுதி வாக்காளருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க?
ஸோ வாக்கு அப்படிங்கிறது ஓட்டு போட்டுருந்துறது நம்மளோட அடிப்படை உரிமை. அதை விட்டு கொடுக்கறது வந்து ரொம்ப தவறான செயல். அதை என்ன தான் நம்ம எஜுகேஷன் மூலிமா இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாலும் இன்னும் அதோட அத்தியாவசியம் வந்து நிறைய பேருக்கு போய் சேர்றதில்ல. நம்மளோட ஓட்டு நாம் போட்டுதான் இருக்கணும், நம்மளோட தலைமை நாம் சூஸ் பண்ணதாக இருக்கணும். அது சரியோ தப்போ தயவு செஞ்சு ஓட் மட்டும் நீங்கள் போய் போடுங்க. உங்களோட லீடர்ஸ் யார் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ரொம்ப பேசிக்கான விஷயந்தான். இந்த பார்ட்டி அந்த பார்ட்டி அப்படி எதுவுமே இல்லாமல் உங்களோட தொகுதியில் யாரெல்லாம் வந்து வேட்பாளர்களாக நிற்கிறாங்கன்னு நீங்கள் முதல்ல எடுத்து பாருங்கள். எல்லா வேட்பாளர்களோட ப்ரொஃபைலையும் எடுத்து ரிசர்ச் பண்ணுங்கள். அவங்க யார், என்ன பண்ணாங்க, என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு எந்த பாகுபாடும் இல்லாமல் உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்றத மட்டும் நினச்சி தயவு செஞ்சு போய் ஓட் பண்ணுங்கள். ஸோ ஓட்டிங் இஸ் மஸ்ட். உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிச்சிங்க பிரச்சாரத்துக்கிட்டே. ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள்.